Hi friends, welcome to Gajini Pigeons. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மழை காலத்தில் புறா குஞ்சுகளுக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தால் நம்ம சேனலில் வீடியோ வந்து வராமல் இருக்கும். ஸோ இனிமேல் ருட்டீனாக நம்ம சேனலில் வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா புறாங்களுக்கு என்ன இப்போ எதனால் வருதுன்னா மழை தண்ணி உள்ளே வர்றதுனால தான் ப்ராப்ளம் வருது. ஸோ நம்ம கேஜ் வந்து மழை தண்ணி உள்ளே வராத மாதிரி சேஃபாக வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புறா குஞ்சுங்களுக்கு வந்து சளி ஏற்படும். ஸோ சளி வர்றது எப்படி தவிர்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா குஞ்சுங்களோட பேரண்ட்ஸ் குடிக்கிற வாட்டரில் வந்து நம்ம துளசி இலையை மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுனால சளி வர்றதை தடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெடிசன் வந்து அமேக்ஸ்லின். அமேக்ஸ்லின் வந்து டியூப் மாத்திரை மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா அதை புறாங்க குடிச்சிட்டு அதை குஞ்சுங்களுக்கு எடுத்து கொடுக்குறதுனால குஞ்சுங்களுக்கு சளி வரதை தடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து புறா குடிக்கிற வாட்டரில் வந்து பூண்டு, கார்லிக் வாட்டர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை ரெடி பண்ணி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிளகு ஜீரகம் இதை லைட்டாக பவுடர் பண்ணி அதை நம்ம குடிக்கிற வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர், நம்ம மழை சீசனில் புறாங்களுக்கு குடிக்கிறதுக்கு வாட்டர் வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதனால் வந்து சளி, காய்ச்சல் இது மாதிரி புறாங்களுக்கு டிசீஸ் வர்றதை தவிர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புறாங்களுக்கு வந்து ஹீட் அதிகம் உள்ள ஃபுட்டு கொடுக்கணும். ஹீட் அதிகமாக உள்ள ஃபுட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா கம்பு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோதுமை, இது ரெண்டும் புறாங்களுக்கு அதிகமாக கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மழை சீசனில். கேழ்வரகு, பாசிப்பயிறு இது மாதிரி கூழ் அதிகமாக உள்ள ஃபுட்டு கொடுக்குறது வந்து கம்மி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா புறாவோட வேஸ்டேஜ், அந்த சிக்கு வந்து கூண்டிலே இருக்கிறதுனால அதோடய வேஸ்டேஜ் வந்து கேஜ் ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம கேஜ் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதனால் புறாங்களுக்கு டிசீஸ் வர்றதை தவிர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா மழை காலத்தில் குஞ்சுங்களோட இறப்பை கம்மி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். Thank you.